கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் பிக் பாஸ் சீசன் 5 எப்போ அப்படின்றது தான். ஏற்கனவே திரையரங்குகள்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இந்த ஊரடங்கு டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு, இயல்பு நிலைக்கு திரும்புகிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் அடுத்தது பிக் பாஸ் சீசன் 5 தான் வந்துட்டு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இதோடைய ப்ரோமோ ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுவும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக அக்டோபரில் வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் யாரெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகள் மீடியாவில் வர்றது இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கெஸ்ட்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இவங்க தான் வந்துட்டு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்னும் தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேலே பிக் பாஸ் டீமில் இருந்து கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட கண்டஸ்டன்ஸை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றது கடைசி வரைக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குவாரண்டைன் எப்போ ஆரம்பிப்பாங்க, அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நம்மளால் டேட்டை கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசன் 5 உடைய வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான். இதில் கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னும் இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்து வெளியாயிட்டு இருக்குது. சீசன் 4 வந்துட்டு எவ்வளோ தூரம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை விட சீசன் 5 வந்துட்டு இருக்கும். சீசன் 4 மாதிரி இல்லாமல் இதில் வந்துட்டு ரொம்பவே ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சீசன் 4 மாதிரி சீசன் 5 ஆடியன்ஸ் வந்துட்டு பிசிக்கலாக இல்லாமல் விர்ச்சுவலாக அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு அட்டன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் தொற்றுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையுமே போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சீசன் 5 கடைபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ சீசன் 5 ப்ரோமோ ஷூட்டிங் வந்துட்டு ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீடும் பாதி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4 ப்ரோமோ வரைக்கும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அக்டோபர் ஸ்டார்டிங்கில் இல்லாட்டி மிட் ஆஃப் த மந்த்துக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 5 வந்து ஒரு கிராண்ட் லான்ச்சோட ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. கமல் சார் தான் வந்துட்டு தொகுத்து வழங்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இடையில வந்திருந்த ரூமர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கமல் சாருக்கு வந்துட்டு விஜய் டிவியிலிருந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னும் அதில் முக்கியமாக அரசியலை பற்றி அதிகமாக பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்துட்டு சீசன் 4 இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அரசியல் இல்லாமல் ஜென்ரலான ஒரு விஷயங்கள் பிக் பாஸை பற்றி மட்டும் நிறைய பேசினாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து கமல் சார் அவர்கள் வந்துட்டு தனக்கு அரசியல் பேசுறதுக்காக கிடைச்ச வாய்ப்பா தான் நான் இதை கருதுறேன், அப்படி உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற யாரையாவது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் சொன்னதா ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி பிக் பாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா கமல் சார் தான் தொகுத்து வழங்குவார் அப்படின்னே சொல்லலாம். சோ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அவங்களோட நேம் எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.